ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் குழம்பு டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணிருக்கணும்னா, நல்லா மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம், அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு சீரகத்தை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1/2 முடி தேங்காய், அதுக்கப்புறமா 2 தக்காளி, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் மிளகு சீரகம் வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா அரைச்சி வச்சதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு மசாலா கிடைக்கும். இப்போ நம்ம குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இப்போ என்ன பண்ணலாம்னா, அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதில். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது மூணுத்தையும் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் என்ன பண்ணலான்னா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ, நீங்கள் திக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். கடைசியாக குழம்புல உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுட்டு 1-3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா 3 விசில் வந்து விட்டாச்சு, நல்லா வெந்திருக்கு கறியெல்லாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதை நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அதில் மாற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம். குழம்பு வந்து கொதிக்கும் போது மேலே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.